රට ආරාජික වෙමින් තිබුණේ පාලනය ගිලිහෙමින් තිබුණේ ආර්ථික වශයෙන් පමණක් නොව සමාජීය දේපාලන වශයෙන් බරපතල අනතුරකට වැටෙමින් තිබුණේ නාඩු අරාජකම අඩෙන්දරින්දද නිර්වාහම් සීර්කුලෙන්දරින්දද පුරලාදාරම් මාත්‍රමෙන්රි සමූහමුම් පාරිය ආබත්තේ එදිරකොන්දරින්දද அதனை மீளக்கட்டி எழுப்பும் சவாலை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அனைவரும் பின்வாங்கினர் அந்த தீயில் குதித்து எவராலும் தீயை அணைக்க முடியவில்லை அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கவில்லை எனினும் நான் நாட்டுக்காக அந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன் அந்த தீக்கு மத்தியில் சென்று தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தேன் அதன் பிரதிபலன் இன்று முழு நாட்டுக்கும் கிடைத்துள்ளது அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறுகின்றேன் முறையான பயணத்தை நாம் ஆரம்பித்தோம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பொருளாதார திட்டத்தையும் வகுத்தோம் அதன் காரணமாக நாடு நாளுக்கு நாள் வளமைக்க திரும்பியது துன்பங்கள் படிப்படியாக குறைவடைய ஆரம்பித்தன அதனை தெளிவுபடுத்தும் பொருளாதார விலைச்சுட்டன்களை நான் இந்த சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் 2022 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு இரண்டாம் காலாண்டு வரையான ஆறு காலாண்டுகளுக்கு பின்னர் 2023 ஆண்டு மூன்றாம் காலாண்டு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது இந்த வருடம் இரண்டு அல்லது மூன்று வீத பொருளாதார அபிவிருத்தியை அடைய முடியும் என சர்வதேச நிதி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன அரச வருமானம் 2022 ஆண்டு ஒப்பிடுகையில் 2023 ஆண்டு 50% அதிகரிப்பை அடைந்துள்ளது இதன் காரணமாக 3-4 வருடங்கள் செலுத்தாமல் இருந்த அரச நிறுவனங்களால் ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த கொடுப்பனவுகளை வழங்கியுள்ளோம் 2022 ஆண்டு முதல் 8 மாதங்களில் 50 அரச நிறுவனங்களின் நட்டம் 720 பில்லியன் ரூபாவாக இருந்தாலும் 2023 ஆண்டு அதனை 313 பில்லியன் லாபமாக மாற்றியுள்ளோம் பொருளாதார நெருக்கடி காரணமாக பல வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டன எனினும் பொருளாதார முன்னேற்றம் காணுகின்ற போது பல புதிய நிறுவனங்கள் உருவாகின அத்துடன் புதிதாக 1995 புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதேபோன்று 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் 70% காணப்பட்ட பணவீக்கம் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 5.9% குறைவடைந்துள்ளது 2022 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 20 பில்லியன் டாலருக்கு குறைவாக காணப்பட்ட அந்நிய செலாவணி 3 பில்லியன் டாலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை தவிர ஏனைய இறக்குமதிகள் தளர்த்தப்பட்டன இந்நிலையில் கடந்த வருடம் இந்த காலப்பகுதியில் 363 ரூபாவாக காணப்பட்ட டாலரின் பெறுமதி நேற்றைய தினம் 308 ரூபாவாக குறைவடைந்துள்ளது அதாவது ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளது இந்த பொருளாதார அபிவிருத்தியின் பிரதிபலனை முழு சமூகமும் பெற்றுக்கொள்கின்றது உழவு இயந்திரங்களிலும் பஸ்களிலும் வேறு வாகனங்களிலும் மக்கள் ஏறி அன்றாதபுரம் சிவனொளி பாதமலை போன்றவற்றுக்கு வழிபாடுகளுக்கு எத்தனை பேர் செல்கின்றனர் மடு தேவாலயம் தலவில போன்ற பகுதிகளுக்கு எத்தனை பேர் வழிபாடுகளுக்கு செல்கின்றனர் இன்று நுவரெலியாவுக்கு மக்கள் எத்தனை பேர் சுற்றுலா பயணம் செய்கின்றனர் வாகனங்களை கொள்வனவு செய்து கருணை செலுத்த முடியாமல் டிக்கியை திறந்து வீதியோரங்களில் வியாபாரம் செய்தவர்கள் எத்தனை பேர் இன்று மனதில் சுமையின்றி இருக்கின்றார்கள் தூர பிரதேசங்களுக்கு ரயிலில் ஒரு பயணச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு கட்டணம் செலுத்துவது எவ்வளவு சிரமமானது நாடு பூராகவும் எத்தனை சுற்றுலா பயணிகள் உள்ளனர் வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் இருந்த ஒரு சமூகமே இன்று இவ்வாறு மகிழ்ச்சியுடன் வெளியே வருகின்றனர் நோயாளி ஒருவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு வாகனத்துக்கு எரிபொருள் இல்லாமல் ஒரு சமூகமே இது வீடுகளில் சமையல் எரிவாயு இல்லாமையினால் விறகுகளினால் சமையல் செய்த ஒரு சமூகம் பிள்ளைகளில் ஒருவர் சொயினம் அடைந்தால் ஒரு பெரசிட்டமோலை பெறுவதற்கு வீடு வீடாக சென்ற ஒரு சமூகம் இந்த நிலைமை தற்போது முற்றாக மாற்றப்பட்டுள்ளது அத்துடன் 24 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்கின்றது 45 லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி கிடைக்கின்றது தகவல் தொழில்நுட்பமுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் வழங்கப்படுகின்றன ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் புலமை பரிசில் வழங்கப்படுகின்றது இதன் பிரதிபலனாக படிப்படியாக மக்களுக்கு எம்மாள் நிவாரணங்களை வழங்க முடியும் கடந்த வாரம் மின்சார கட்டணத்துக்கு எம்மாள் நிவாரணம் வழங்க முடிந்தது எதிர்காலத்தில் பாடசாலை புத்தகங்கள் மருந்துகள் போன்றவற்றை வெட்வரியிலிருந்து நீக்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் எதிர்காலத்தில் வெட்வரி வீதத்தையும் குறைப்போம் பொருளாதாரம் வலுப்பெறும் பொழுது மக்களுக்கு படிப்படியாக சலுகைகளை வழங்க முடியும் அதனை நாம் ஒரு திட்டத்துடன் முன்னெடுக்கின்றோம் சலுகைகள் வழங்கியதன் பின்னர் மீண்டும் பொருளாதாரம் வீழ்ச்சியடையக்கூடாது அதனால் நாம் அனைத்தையும் விஞ்ஞான பூர்வமாகவே மேற்கொள்கின்றோம் இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதா இல்லையா என்பதனை சிந்திக்க வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் நாட்டை வங்குரோத் நிலைக்கு கொண்டு செல்வதா அதனை தீர்மானிக்க வேண்டும் இந்த பயணத்தை தவிர வேறொரு பயணம் எமக்கு இல்லை எனவே இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை எதிர்காலத்தில் பார்லமெண்ட் நிறைவேற்றிக் கொள்ள எதிர்பார்க்கின்றேன் இதற்கான பொருளாதார மறுசீரமைப்பு சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளோம் நான் பிரபல்யம் அடைவதற்காக இதனை செய்யவில்லை
பல அரசியல் கட்சிகள் பிரபல்யத்துக்காக சுவாரஸ்யமான கதைகளை கூறுகின்றன. அவர்கள் அதிகாரத்துக்காக பொய் கூறுகின்றனர். எனினும் நான் ஒருபோதும் அதிகாரத்துக்காக பொய் கூறுவதில்லை. எனது எதிர்காலத்துக்காக நான் பணியாற்றுவதில்லை. நாட்டின் எதிர்காலத்துக்காகவே நான் செயற்படுகின்றேன். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நான் செயற்படுவதில்லை. நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கிலேயே செயற்படுகின்றேன். தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களினால் சமூகத்தில் ஒரு சிலருக்கு அழுத்தங்கள் இருக்கலாம். அதனை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். எனினும் தனி நபர்களின் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதே சரியான முறை அல்ல. அது நீண்டகால தீர்வாக அமையாது. மொத்த சமூகத்தையும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நாம் செயற்படுகின்றோம். அதன் மூலம் ஒட்டுமொத்த சமூகமும் நன்மையடைய வேண்டும். හැබැයි තනි තනි පුද්ගලයන්ගේ ආර්ථික ප්‍රශ්න විසඳීම නිවැරදි ක්‍රමයක් නොවේ. එවැනි ක්‍රමයක් කිසි දිනක පූර්ණකාලීන විසඳුමක් වෙන්නේ නැහැ. තිරසාර විසඳුමක් වෙන්නේ නැහැ. අප මේ වෙහෙසෙන්නේ මුළුමහත් සමාජය ඉහළට ඔසවා තබන්න. පිබිදෙන ආර්ථිකයේ ප්‍රතිලාභ මුළුමහත් සමාජයටම සාධාරණ ලෙස බෙදී යන ආර්ථිකයක් නිර්මාණය කරන්න.